இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை பிரகலா வெல்த் மூலம் நிறைவேற்றுங்கள். வணக்கம் மக்களே, இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா நான் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இதுக்குள்ளே ரொம்ப ஈஸியான விஷயம் ஸ்டார்ட் பண்றது, கஷ்டமான விஷயம் அதை சஸ்டெயின் பண்றது. இந்த பிசினஸ் வந்து சஸ்டெயின் ஆகணும், 3 வருஷம் தாண்டணும். இங்கே வந்து எடுத்துனே ஒரு பயங்கரமான ஒரு குத்தரமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். 90% ஆஃப் த பிஸ்னஸ் ஃபெயில்ஸ், அதாவது ஆரம்பிக்கிற 100 பிஸ்னஸ் ஆரம்பிக்க 90 பிஸ்னஸ் ஃபெயில் ஆகும். ஓகே, ஸோ எடுத்துனே நான் சொல்கிறது வந்து பிஸ்னஸ் ஃபெயில்ஸ், தோற்று போகும். இது ஃபெயிலுக்கான ரீசன்ஸ் நிறையா இருக்கலாம், டீம் இருக்கலாம், ஃபினான்ஸ் பண்ணலாமல் இருக்கலாம், நம்மளுக்கு தேவையான ரெவன்யூ பண்ணாமல் இருக்கலாம், கோஃபவுண்டர் கான்ஃப்ளிக்ட், என்னவா வேணா இருக்கலாம், ஆனால் பிஸ்னஸ் ஃபெயில்ஸ். ஓகே, ஸோ வெளியிலிருந்து பார்க்கும்போது ரோசியாக இருக்கும். இது வந்து வேலைக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது, 9 to 5 ஜாப் கஷ்டமாக இருக்குது, நான் வந்து ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் கஷ்டமாக இருக்குது, என் பாஸ் டார்ச்சர் பண்ணுறான், இதெல்லாம் தாண்டி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் உள்ளே வந்தால் அதோடய ப்ராசஸ் வந்து கஷ்டம், ரிசல்ட் வர்றதுக்கு டைம் ஆகும், கசகசன்னு வேலை செய்யணும், உங்களோட ஹார்ட் அண்ட் சோல் உள்ளே போட்டு மாஸ் பண்ணணும். ஓகே, அஃப்கோர்ஸ் பாசிட்டிவாக சொன்னால் இது வந்து உங்கள் உலகம் இருக்குது, அத்தனை பற்றி நான் ஆண்டர்பிரனராக தான் சொல்லுவேன். ஸோ அதுதான் வந்து ஃப்யூச்சர்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் இந்த ஃபெயிலியருங்கிற ஒரு விஷயத்த நம்ம தாண்டணும். இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு போட்டு வேலை விட்டுட்டு பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்க, நீங்கள் தோத்துட்டால் என்ன ஆகும், 1, 2, 3, 4, 5 பாயிண்ட் எழுதுங்க. நீங்கள் தோத்துட்டு என்ன ஆகும், சம்பாதிக்கல, 6 மாதம் பணம் இல்லை, ஃபீஸ் கட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி யூ கேன் லிஸ்ட் இல்லை, இஎம்ஐ கட்ட முடியாது, இந்த மாதிரி யூ கேன் லிஸ்ட் இல்லை. இந்த ப்ராப்ளமை ஒரு 2 மாதத்துக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் நீங்கள் சாப்பிட்றலாம். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் எப்படி போக்குறதுங்கிறதுக்கு எங்கிட்ட மருந்து கிடையாது. இந்த இதை சொல்லுவார்ல, பக்கத்து கடையில் போய் அந்த பக்கம் போய் வாங்க, எனக்கு அதே பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி நான் வந்து ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணேன், நான் வேலையில் இருந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறக்கு ஆரம்பித்தேன், வேலையை விட்டுட்டு வர்றதுக்கு இட் டுக் 5 இயர்ஸ் ஃபார் மீ, அதுவும் தப்பாக வந்தேன். அந்த லேர்னிங் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு என்ன நம்மளாம் விஷயத்தில் பிஸ்னஸில் தோத்துட்டா என்ன நம்மளாம் நீங்கள் லூஸ் பண்ணீங்கன்னு எழுதுங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முக்கியம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர்த்துக்கு பிரியாணி கடை ஆரம்பிக்கணுன்ட்டுருக்கு, எத்தனை பேர்த்து டீ கடை ஆரம்பிக்கணும்னு இருக்கு, எத்தனை பேர்த்துக்கு ஐ வாண்ட் டு பி த நெக்ஸ்ட் அமேசான், நெக்ஸ்ட்டு ஜொமேட்டோ, நெக்ஸ்ட் இகாமர்ஸ், இகாம் பிஸ்னஸ், இந்த மாதிரி எத்தனை பேர்த்து தோணுது. இல்லை ஊரே பிரியாணி சாப்பிடுது, ஊரே பிரியாணி கடை வச்சுருக்கு. ஸோ பிரியாணி கடை இஸ் ஈஸி கிடையாது, இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இதை பற்றின நாலேஜ் இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு. ஆல் ஐடியா இஸ் நாட் யுவர் ஐடியா. ஏதோ ஒன்று சக்ஸஸ் ஆகுதுன்னு காட்டி நீங்கள் அதை அப்படியே எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் எல்லாத்துலேயும் சொல்கிறது மாடலிங், பட் பார்த்து எடுக்குன்னு தான் சொல்கிறேன். ஓகே, ரெண்டாவது ஆல் ஐடியா இஸ் நாட் யுவர் ஐடியா, இதை எடுத்துக்கோங்க. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உங்களோட இக்கிகை. இக்கிகைனா என்ன அப்படின்னு தனியாகவே வீடியோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் இக்கிகைன்னு போட்டிங்கன்னா அது வந்து நிறையா வீடியோஸ் இருக்குது. அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் மெத்தடாலஜி உங்களோட பேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. நீங்கள் உங்கள் லைஃப் பர்பஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இந்த உலகத்துக்கு என்ன தேவை, உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, இதுக்கு சம்பளம் வருது, இதுக்கு பணம் வருதா, இது வந்து இது உண்மையாலுமே தேவையா, இந்த மாதிரி ஒரு 4 டப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 டப்பாவை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் பிடிக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் இங்கே கிட்டத்தட்ட இங்கே இருக்கவங்க அத்தனை பேர்த்துக்கும், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும், நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்க அத்தனை பேர்த்துக்கும் ஃபார்மிங் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஃபார்மிங் ஆகணும், நான் வந்து ஊர் சைடில் வந்து தோட்டம் போட்டு வாங்குறேன், எங்கள் அப்பா தோட்டம் பண்ணிட்டு இருந்தார், எங்கள் தாத்தா பாட்டா தோட்டம் பண்ணி, எங்கள் தாத்தா தோட்டம் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தோணும்ல. ஆனால் உங்களால் குமி முடியுமான்னு எடுத்துங்க, முடியாது. உங்களால் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பண்ண முடியுமா? இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெவன்யூ வருதுல, அந்த ரெவன்யூ ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ், ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸே வந்து உங்களோட ரெவன்யூ கம்மியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வருமாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதோட 3வது விஷயம் வந்து இக்கிகை. உங்களோட இக்கிகையும் உங்கள் பிஸ்னஸும் ஒன்றா ஆச்சுன்னா அது வந்து வேறு லெவலில் இருக்கும்.
கேமராமேன் இருக்கார், பின்னாடி கேமராமேன் உட்காந்துட்டுருக்கார். ஸோ கேமராமேன் வந்து இவருக்கு பேஷன் எல்லாமே வந்து கேமரா இது தான் வச்சுருக்கார். இப்போ திடீர்னு இவர் போய் நான் ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு பண்ணால் இந்த இக்கிகை மாடலுக்குள்ளே செட் ஆகாது. ஓகே, அஃப்கோர்ஸ் ஐடிக்கு ரிக்குவைர்மெண்ட் இருக்குது, அங்கே நல்லா சம்பாதிக்குது, பட் இவருக்கு பிடிச்ச விஷயமே இதுக்கு பேஷனேட்டாக கிடையாது. ஸோ இவங்க வந்து என்ன என்ன ஃபாலோ பண்ணணும்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணலாம், இவருக்கு என்ன பேஷனேட்டாக இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணலாம். சில இடத்துல இக்கிகையில் வந்து சம்பாதிக்கினாலும் பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு சில மாடல் இருக்கும். ஓகே, ஐ டு ஏர்னுங்கிற இடத்துல சில பேர் இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இதுலேருந்து பணம் வரலனாலும் பரவாயில்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த என்ஜிஓஸ் ரன் பண்ணுறவங்க, சோஷியோ ரெஸ்பான்சிபிளாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த ரொம்ப மினிமல் சேலரி எடுப்பாங்க, இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதெல்லாம் பேஷன், ரொம்ப பேஷன் இருக்கும் அவங்களுக்கு, அங்கே ரெவன்யூ வள்ளினாலும் பரவாயில்லைங்கிற ஒரு ஒரு மோடில் நின்றுருப்பாங்க. ரைட், ஸோ உங்களுக்கு அந்த மோடு இருக்கான்னு பாருங்கள். திருப்பி சொல்கிறேன், ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ இக்கிகைங்கிற ஒரு வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு எழுதுங்க, இது இந்த பிடிக்கிறதுலாம் இதெல்லாம் உலகத்துக்கு தேவையானு எழுதுங்க, இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன், என்னோடய பிஸ்னஸ் மாடலில் ஒரு ஐடியா வந்து ஒன்று நான் யோசிச்ச ஒரு ஐடியாவில் சொல்கிறேன், பாட்டி சுட்ட வடை அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் அது அந்த டீ கடை மாதிரி வடைக்கடை எல்லா இடத்துலையும் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அப்புறம் யோசித்தேன், வடைக்கடை எண்ணெய் ஃபுட்டு ஸ்கேலு இது எனக்கு செட் ஆகாமல் இந்த மாடல்னால் எனக்கு செட் ஆகாது, இதை பற்றின எந்த இதுவும் கிடையாது. பட் அது ஓடுறக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, அதை கற்றுக்கிட்டு பண்ணலாம் பட் அதுக்கான டைம் கிடையாது. ரைட், ஸோ இக்கிகைங்கிற ஒரு விஷயத்தை, உங்கள் பேஷனை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த பிஸ்னஸாக பண்ணும்போது அது வந்து நீங்கள் பேஷனேட்டாக பண்ணுவீங்க. டே ஒன்னில் என்ன பேஷன் இருக்கோ அதே விஷயம் வந்து டே 100 இருக்கணும், டே 1000 இருக்கணும். ரைட், அந்த 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 அப்சஷன் டுவர்ட்ஸ் த ஐடியா அது இருக்கணும், இல்லைன்னா போர் அடிச்சிடும் உங்களுக்கு, நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருவீங்க, அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட், இப்போது அடுத்த ஸ்டேஜ் இக்கிகைன்னு ஒன்று யோசிச்சாச்சு. அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்ஃபேக்ட் நானே அப்படி தான் ஆரம்பித்தேன். என்ன ஆரம்பித்தேன், எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, எப்படி என்ன ஐடியாவிலேருந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நான் என்ன பண்ணேன்னா, இருக்கிற எல்லா பிஸ்னஸ் ஐடியாவும் எழுதுனேன். டீ கடை, பெட்ரோல் பங்க்கு, கேஸ் கனெக்ஷன் கொடுக்குற டீலர்ஷிப்பு, இந்த மாதிரி எல்லாம் எழுதுறக்க ஆரம்பித்தேன். ஹார்ட்வேர் கடை, இந்த மாதிரி எழுதிட்டே இருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப தப்பான ஒரு ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் பிஸ்னஸ். பிஸ்னஸ் ஐடியா வச்சுட்டு இதில் நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது தப்பான தப்பான வே. ஸோ நார்மலாக ஒரு பிஸ்னஸை எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை உங்கள் லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்ளமோ, உங்களை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்ளமோ, இஃப் யூ கேன் சால்வ் தட் ப்ராப்ளம், அதோட ஸ்கேல் வந்து பெருசாகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி உங்கள் ஐடியா இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும், அது வந்து பேஷனேட்டாக பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது. இது நிறைய பேர் டைலாக் சொல்லுவாங்களே, மணி இஸ் த பை ப்ராடக்ட் ஆஃப் சால்விங் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐடியாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராப்ளம்மை சால்வ் பண்ணுற ஐடியா வந்துச்சுன்னா வேறு லெவல் இருக்கும். ரைட், ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கிடச்சிச்சு, நான் இது தான் பண்ண போகிறேன்னு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இந்த ஐடியாவை எடுத்த உடனே என்ன பண்ணோன்னா, தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ், பிஎம்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு யூடியூப்பில் போட்டிங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ். இந்த பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸில் ஒரு 9 டப்பா இருக்கும், இந்த 9 டப்பாவை ஃபில் பண்ணணும். இதுக்கு ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், நீங்கள் உட்காந்து எழுதிட்டு இருக்கலாம். இது வந்து மாடிஃபை ஆகிட்டே இருக்கும், இது மாறிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிஎம்சி பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஓகே என் பிஸ்னஸ் இங்கே ஆரம்பிக்கிறது, எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, இவ்வளோ பேர்த்த ரெக்ரூட் பண்ணணும், இவ்வளோ பேர் பார்ட்னர்ஷிப் இருக்குது, எனக்கு இந்த இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ பணம் செலவாகுது, இதுலேருந்து இவ்வளோ ரெவன்யூ அனுப்பேன், இது ஒரு ரெவன்யூ மாடல் மட்டும் இல்லை, என்கிட்ட 4-5 ரெவன்யூ மாடல் இருக்குது, என்னோடய வேல்யூ ப்ரொபோஷன் இப்படி இருக்குது, என்னோடய சேனல் பார்ட்னர்ஷிப் இருக்குது, என்னோடய கஸ்டமர் இப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் இந்த ஷீட்டில் ஒர்க் பண்ணி வச்சுருவீங்க. ஓகே, பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ். பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் முடிஞ்ச உடனேயே நீங்கள் ஒரு அசம்ஷன் வச்சுருப்பீங்க, நான் பிரியாணி கடையை போடுறேன், கடையை தூக்குறேன், அடுத்த 500 கடை போடுறேன் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை தூக்கியிருப்போம், ஒரு விஷயத்தை நம்ம அசியூம் பண்ணியிருப்போம், நான் கடை போட்டேன்னா எல்லோரும் வருவாங்கங்கிற ஒரு விஷயத்தை போட்டிருப்போம். ஸோ இதை வேலிடேட் பண்ணுறது தர் சம்திங் கால் அஸ் லீன் மாடல் கேன்வாஸ். லீனாக ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, லீனா ரொம்ப சிம்பிள், கஞ்சமாக இருக்கிறது. பிஸ்னஸ் ஃபெயிலியர்னா எப்போது, ஒரு 1 லட்சரூபா தொலைச்சா, பிஸ்னஸ்க்காக செலவு பண்ணி தொலைச்சா, 5 லட்சரூபா 10 லட்சரூபா லாஸ் பண்ணால்,
இதுவே நீங்கள் ஒரு 5000 10000 10000 நீங்கள் வாட் இஃப் யூ கேன் வேலிடேட் தட் ஐடியா. நான் வந்து ஐயப்பன் தாங்கல பிரியாணி கடை போடுறேன், ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் ஒரு அசம்ஷனில் கடையை ஓப்பன் பண்ணிடுவீங்க, ஒரு 5 லட்சம் செலவு பண்ணிடுவீங்க. அதை பண்ணாமல் ஒரு 5000 யாருக்கிட்டேயோ ஒரு பிரியாணி வாங்கி அந்த இடத்துல பைக்கில் நின்று இந்த பிரியாணி விற்க முடியுமா? கேன் யூ வேலிடேட் த மாடல்? காலையில் இட்லி பிரியாணி கடை மத்தியானம், காலையில் நான் இட்லியும் மீன் குழம்பும் போடுறேன் இப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு உண்மையாலுமே காலையில் இட்லியும் மீன் கடையும் போட்டால் ஒர்க் ஆகுதான்னு யாருக்கிட்டேயாச்சும் வாங்கி கூட டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது லீன் மாடல் கேன்வாஸ். லீன் மாடல் கேன்வாஸ் இஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் ஆர் வேலிடேட்டிங் யுவர் ஐடியா. இதெல்லாம் வந்து ஆன் டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வேலையிலிருந்து வேலை விட்டுட்டு இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்க. பிஸ்னஸ்க்குள்ளே வந்தோடனே சத்தியமாக சம்பாதிக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் அவர் போக அதுவே பழகி இருக்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் ரெவன்யூ ஜென்ரேஷன் ஈஸி தான், ப்ராசஸ் ஈஸி தான், மணி மேக்கிங் இஸ் ஈஸி தான். பட் உங்கள் மாடல் போகிறது, ரீச் அவுட் பண்ணுறது, பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, மார்க்கெட் பண்ணுறது, பணத்தை வாங்குறது, இதெல்லாமே பிரச்சனை. ஓகே, ஸோ ஒரு 6 மாதம் இந்த ஜேர்னி வந்து டஃப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இந்த 6 மாதத்தில் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது உங்களோட இஎம்ஐ இருக்கும், ரெண்ட் இருக்கும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மெடிக்கல் அம்மாவுக்கு மருந்து வாங்கணும், தட்ஸ் அ ப்ராசஸ் இல்லை. உங்களோட சம்பளம் 1 லட்சரூபானா 60000 ரூபா 70000 ரூபா வரைக்கும் இஎம்ஐயே போயிடும். அப்புறம் உங்கள் செலவு இன்னொரு ஒரு ஒரு 60000 ரூபா வரும். ஸோ உங்கள் சம்பளம் 1 லட்சம்னா 120000 ரூபாய்க்கு உங்கள் நீங்கள் செலவு வச்சுருப்பீங்க இல்லையா? இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறீங்க? ஸோ நான் பண்ண பெரிய தப்பு யோசிக்காமல் அப்படியே ஒரு கெத்தில் வந்து வேலை விட்டுட்டு வந்தது. ஓகே, ஸோ அந்த 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 6 மாதம் நான் தாண்டதுக்குள்ளே நான் வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணேன். ஸோ இப்போ வரைக்கும் அந்த பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈவன் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் வந்து பெரிய வேலை விட்டுட்டு பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்கன்னா நல்லா பெருசாக போல்டு லெட்டரில் எழுதி வச்சுக்கோங்க, ரன்வே. அடுத்த 6 மாதம் நான் சம்பாதிக்கலினாலும் இதிலிருந்து ரெவன்யூ வழினாலும் என் குடும்பத்துக்கு செலவை நான் எப்படி எடுத்து வைக்க போகிறேன்? அதை நீங்கள் உங்களோட பிஎஃப் பணத்துலேருந்து எடுத்து வைக்க போகிறேன்னு முடிவு பண்ணாலும் சரி, இல்லை அடுத்த 3 மாதம் நான் என் பணம் என்னோட பிஸ்னஸ் என்னோடய சேலரியிலேருந்து ஒரு பங்கை தூக்கி ரன்வேக்காக வைக்க போகிறேன்னு வச்சாலும் சரி, இல்லை நான் ஒரு இன்வெஸ்டர் பிடிக்க போகிறேன், இன்வெஸ்டர் பிடிச்சி நான் அந்த பணத்தை எனக்கு பிரச்சனை இல்லாமல் நான் ஆரம்பிக்க போகிறேன், எதுவாகனா இருக்கலாம். ஆனால் 6 மாதத்துக்கு ரன்வே வச்சுக்கிட்டு அடுத்த வேலையை ஆரம்பி பிஸ்னஸ்க்குள்ளே வாங்க. ஓகே, ஸோ இப்போ பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டீங்க, லான்ச்சு ப்ராசஸ்ஸு இதெல்லாம் ஒரு கதை நினச்சிக்கோங்களேன். இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் செலிப்ரேட். யாருன்னே தெரியாது வந்து உங்களை திட்டுவான், சம்மந்தமே இல்லாமல் பணம் கொடுக்க மாட்டாங்க, வெண்டார் பிரச்சனையாக இருக்கும், லான்ச் இந்த கஸ்டமர்கிட்ட வந்து இன்றைக்கி டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கும், வெண்டார் வந்து சொதப்பிடுவாங்க, டெலிவரி சொதப்போம், உங்களோட எம்ப்ளாயிக்கு வந்து திடீர்னு அவங்க வந்து அவங்க பாட்டி சேர்த்து போயிடுவாங்க, இதுக்கு எல்லாம் பிரச்சனையாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் பிரச்சனையாக இருக்கும். இந்த பிரச்சனை எங்கேயுமே காமிக்க முடியாது, நீங்கள் அப்படியே அந்த 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 ஜேர்னி வந்து சிறப்பான ஜேர்னின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும், ஆமாம் இல்லை அப்படி போயிட்டு இருந்துச்சுலங்கிற மாதிரி. பட் மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுங்கள், இந்த ஜேர்னி செலிப்ரேட் பண்ணுங்கள். 100வது நாள், 300வது நாள், ஃபஸ்ட் ஆர்டர், ஃபஸ்ட்டு பிக் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி பவர் ஆஃப் மொமெண்ட்ஸ்னால் அது ஒரு தனி சப்ஜெக்டாகவே பேசலாம். பட் செலிப்ரேட் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட், செலிப்ரேட் யுவர் டீம், செலிப்ரேட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் செலிப்ரேட் வித் யுவர் ஃபேமிலி. எண்ட் ஆஃப் த கேம் சத்தியமாக பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கும்போது இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஒரு வேலை விட்டுட்டு வரும்போது இந்த 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வராது, நீங்கள் வந்து ஓடிதான் ஆகணும். பட் அங்கங்கே செலிப்ரேட் வித் யுவர் ஃபேமிலி, செலிப்ரேட் யுவர் குட்டி குட்டி சக்ஸஸ், இது வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். லீன் மாடல் கேன்வாஸுங்கிறது ரொம்ப முக்கியம், இக்கிகைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸை பண்ணலாம். மேபி இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்க, ஒரு 2-3 மாதத்தில் வந்து உங்களுக்கு ஏதோ ஐடியா வந்திருக்கு, இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி இந்த ஐடியா வந்திருக்குன்னா 3 மாதம் கழித்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் சம்மந்தமான கான்டென்ட்டுக்கு ஈஸியாக உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுற மாதிரியான கான்டென்ட்டுக்கு நானே வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை நிறைவேற்ற நாங்கள் உதவுகிறோம். பிரகலா வெல்த், தமிழகத்தின் முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். பணத்தை பெருக்கும் தாரக மந்திரம், நாணயம் விகடன். நாணயம் விகடன் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அப் டு 50% ஆஃபர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ₹49 ஒன்லி. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.